வணக்கம் மாணவர்களே, உங்கள் எல்லோரையும் ரோஜா தோட்டம் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பறவைகள் இடம்பெறும் பழமொழிகளை பார்க்க போகிறோம். ஒரு ஒரு பழமொழியிலையும் ஏதோ ஒரு பறவை இடம்பெற்றிருக்கும். பார்ப்போமா? உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பறந்தாகுமா? இங்க பாருங்க, இதுல குருவி இடம்பெற்றிருக்கு, பறந்து இடம்பெற்றிருக்கு. இதே மாதிரிதான் மீதமுள்ள பழமொழியிலையும் ஏதோ ஒரு பறவை இருக்கும். தொடர்ந்து பார்க்கலாம். எருது புண் காக்கைக்கு தெரியுமா? அடுத்தது கோழி மிதித்து குஞ்சு சாகுமா? அடுத்த பழமொழி, அண்ணன் நடை நடக்க போக உள்ள நடையும் போச்சே. இங்க அன்னம் என்பது அந்த காலத்தில் இருந்ததா சொல்லப்படுகிற ஒரு பறவை, அன்னப்பறவை, சரியா? அடுத்த பழமொழி, காகம் இல்ல ஊரும் இல்லை, சோகம் இல்ல வீடும் இல்லை. அடுத்த பழமொழி, காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போல. அடுத்த பழமொழி எது? காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு. அடுத்த பழமொழி, கிளியை வளர்த்து பூனையிடம் கொடுத்தது போல. அடுத்து என்ன பழமொழி? ஒரு குருவி இரையெடுத்தால் 9 குருவி வாய் திறக்கும். கடைசி பழமொழி எது? பழுத்த மரத்தை நாடி செல்லும் பறவைகள் போல. இங்க ஓவரால் பறவைகள்ன்ற வார்த்தை வந்துடுச்சு, சரியா? இதே மாதிரியான பல வீடியோவை நாம தொடர்ந்து போட போறோம். கண்டிப்பா எல்லாரும் பாருங்க. நாம அடுத்த வீடியோல சந்திக்கலாம். டாடா, பை பை.